வெல்கம் டு டெக் மச்ச தமிழ். இந்தியாவில் இருக்கிற டெலிகாம் சர்வீஸே மொத்தம் நாலு தான் இருக்கிறாங்க. அதாவது நாலு பிராண்ட்ஸ் தான் டெலிகாம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், அதாவது வோடஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடாது, வி, அதுக்கடுத்தது பிஎஸ்என்எல். பாப்புலரான பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஜியோ, ஏர்டெல், வி, அதுதான் பாப்புலரான பிராண்ட்ஸ். பிஎஸ்என்எல் நம்ம சொல்லவே தேவையில்லை, அது வந்து பாரத், அது வந்து கவர்மெண்ட்டோடது, அதனால் அவங்க எதுவுமே பண்ணுறதுல கரெக்டாக. அதிகமான காம்படிஷன் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் பெஸ்ட்டாக இல்லை ஜியோ பெஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சிம்மை புதுசாக சூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்லது ஆல்ரெடி ஒரு சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏர்டெலோட ஹிஸ்ட்ரியும் ஜியோட ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்டெலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கும்போது, ஏர்டெல் வந்து 1995 ஜூலை 7 லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஓகேவா? அதனால் ஏர்டெல் தான் பாரம்பரியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். 1995 லான்ச் பண்ணிட்டாங்க அவங்களுடைய கம்பெனியை இந்தியாவில். 2000 முன்னாடியே லான்ச் பண்ணி இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. 2022 வரைக்கும் எவ்வளோ காம்படிஷன் கூட, இவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுவே ஜியோ பார்த்திங்க அப்படின்னா, ஜியோ வந்து கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். 2015 செப்டம்பர் 5 தான் ஜியோ இந்தியாவில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ரிலையன்ஸோட ஒரு கம்பெனி தான். ஆனால் ஜியோன்னு அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, ஆனால் அதை வந்து டெலிகாம் சர்வீஸாக 2016 செப்டம்பர் 5 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஏர்டெலோட யூசர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 355.29 பில்லியன் யூசர்ஸ் இந்தியாவில் மட்டும் வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, ஜியோவும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதே ஜியோ பார்த்திங்க அப்படின்னா 415.71 மில்லியன் யூசர்ஸாக வச்சுருக்குறாங்க இந்தியாவில் மட்டும். எதுவும் ஜியோலையும் ஜியோவும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ யூசர்ஸ் யார் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஜியோ தான். ஏன் யூசர்ஸ் அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு 2 அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சிம்மை ஃப்ரீயாக கொடுத்து யூஸ் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஏர்டெல் வந்து 1995 இருக்குது, அப்போ வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போது ஏர்டெல் ஜியோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிகமாக ரீச் ஆகிற டைமில் அவங்களோட டெலிகாம் சர்வீஸை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது சிம்மை லான்ச் பண்ணி அப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏர்டெல் வந்து ஏர்டெலுக்கு போவாங்களா இல்லை ஜியோவுக்கு வருவாங்களா? அதுவும் ஜியோ வந்த புதுசுலேயே 4G தான் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் ஏர்டெல் பார்த்திங்க அப்படின்னா 1995 அந்த டைமில், அப்போ தான் இன்டர்நெட்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2G தான் இருந்திருக்கும். இன்டர்நெட் இங்கே பாப்புலர் ஆகுது, கால் பண்ணுறதுக்கு தான் அப்போ வசதி இருக்கும். 2010 மேலே தான் கொஞ்சம் இன்டர்நெட் பாப்புலர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ தான் 3G வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஏர்டெல் 2G மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஜியோ லான்ச் பண்ணப்பவே 4G கொடுத்தாங்க. ஸோ 4G கொடுத்து ஓரளவுக்கு ஸ்பீடும் கொடுத்து 2 ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க, ஜியோவுக்கு தான் மாறணும்னு நினைப்பாங்க. அதனால் ஜியோ அதிக யூசர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது இப்போ யார் 5G ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் இந்த மே மாதம் நினைக்கிறேன் முகேஷ் அம்பானி வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நாங்கள் ஜியோவை 5G லான்ச் பண்ணிடுவோம், இந்த மே மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ணிடுவோம், அதாவது 2022 மே மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முகேஷ் அம்பானி சொன்னார். ஆனால் அவங்க இன்னும் லான்ச் பண்ணலை. ஆனால் ஏர்டெல் வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. 2021 லாஸ்ட்டில் கூட சொல்லலை, டிசம்பரில் கூட சொல்லலை. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2022 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் அவங்களோட 5G ஒர்க் ஆரம்பித்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் 5G கிடைக்குது. ஓகேவா? இப்போ நிறைய யூடியூபர்ஸில் வீடியோ போட்டிருப்பாங்க, தமிழே நிறையா பேர் போட்டிருக்காங்க. இப்போ 5G கிடைக்குது இந்தியாவில். அதனால் ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு 5G லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில். அதுக்கடுத்தது யாரோட நெட்ஒர்க் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு 2016, 2017, 2018, 2019 ஜியோ அப்போ வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அப்போது யூசர்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க, அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ணி முடிக்கல. அப்போ வந்து ஜியோ பண்ணி முடிக்கலை. பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஜியோவோட ஸ்பீட் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஜியோவோட ஸ்பீட் ரொம்ப கம்மி தான் அப்படின் தான் சொல்லலாம். டவுன்லோட் ஸ்பீடே வெறும் 10-13 தான் கிடைக்குது. ஓகேவா? ஆனால் ஏர்டெல் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ஏர்டெல் வந்து இப்போ ஜியோ, ஏர்டெல் யூசர்ஸும் ஜியோ பக்கம் போகும்போது ஏர்டெலோட யூசர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறாங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஸ்பீட் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஜியோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அட் த சேம் டைம் ஏர்டெல்லும் வந்து ஒவ்வொரு இடத்துல நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஆனால் எங்கள் ஏரியாவில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஏர்டெல் ஓகே, அதை விட ஏர்டெல்லை விட வி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? வி வந்து நல்லாவே கிடைக்குது, 40 MB ஸ்பீடு வரைக்கும் 100 MB ஸ்பீடு கிடைக்குது. அதுக்கடுத்தது காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா,
ஏர்டெல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் சொல்லவே தேவையில்லை, ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஏர்டெலோட எப்படி சொல்கிறது, ஏர்டெல் வந்து 5000 கோடி, எனக்கு தெரிஞ்சு 5000 கோடின்னு நினைக்கிறேன், அவ்வளோ கோடி கவர்மெண்ட்கிட்டேருந்து கடை வாங்கியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களோட பிளான்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப லாஸில் தான் போதும் ஏர்டெலும், ஜியோ கிட்டத்தட்ட லாஸில் தான் போகுது. ஏன்னா ஜியோவோட பேரண்ட் வந்து ரிலையன்ஸ் இல்லையா, அவங்க மல்டி பிராண்ட் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏர்டெல் வந்து அப்படி இல்லை, அவங்களோட ஒரே கம்பெனி ஏர்டெல் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பிளான்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களால கம்பெனி ரன் பண்ண முடியும், ஓகேவா? அதனால தான் அவங்க பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிளான் கம்மியாக இருக்குதான் நம்ம நினைப்போம். அது அவங்களோட பிஸ்னஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லையா, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிளான்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதை அப்படி பார்க்கும்போது ஜியோ தான் பிளான்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் ஜியோ தான் காஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோ ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. நான் இப்போ 200 ருபீஸ்க்கு 1.5 GB கொடுக்குறாங்க, 23 டேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏர்டெல் அது கிடைக்காது. காஸ்ட்டை கம்பேர் காஸ்ட்டில் பார்க்கும்போது ஜியோ தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே ஏர்டெலும் ஜியோவும் இந்த பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஜியோ பக்கம் போகலான்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் ஜியோ பக்கம் இப்போவே எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏர்டெல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது எல்லா கம்பெனிஸுமே ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜியோ கிட்ட மட்டும்தான் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஜியோ வைக்கிறது மட்டும்தானே ரேட், ஓகேவா? எந்த கம்பெனியுமே ரீச்சில் இல்லை, ஜியோ மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஜியோ ஃபிக்ஸ் பண்ணுறதான ரேட், அவங்க 1.5 GB 200 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லை 400 ரூபாய்க்கு கொடுத்தாலும் நம்ம அதைத்தான் போயாகணும், வேறு வழி இல்லை இல்லையா? அப்போ எல்லா கம்பெனியுமே மூடிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் ஏர்டெல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிம் ஜியோவில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் ஜியோலேயே எப்போவுமே ஆக்டிவாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஏர்டெல்லையும் யூஸ் பண்ணுறது சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.